हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर पाकपो वीडियो और दिगिल अनुभवान वीडियो इम अब इन टाइम अब वाच पांग अरउंड 8:41 आगे इत मॉर्निंगा ईवनिंगा इत वो नईट टाइम सो इं लंडन पर मारे 8:40 इतम लेटा नमक वो सन वो मर இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோனா நைட் டிராவல் இன் இங்கிலாந்து லண்டன்ல லைட் டிராவல் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க சேட்ட வீடியோக்குள்ள போலாம் சோ இப்போதான் சன் செட்டே ஆகுது அரௌண்ட் 8:41 இப்ப பாத்தீங்கன்னா இப்போதான் லைட்டா சூரியன் கீழ இறங்குறாங்க சோ இந்த இடத்துல நல்லா தெரியும் सो सन्ने इप्पदा वंदु सन सेट आगुदु मरेयिरुदु सूर्यन पारुंगा सूर्यनुक्के मनसिल्ल मरेयिरतुक्कु इंगे एप्पयुमे यूकेवा पोर्त्तरिक्कुम लंडन पोर्त्तरिक्कुम लॉन्ग डेवा इरुक्कुम मॉर्निंग सीक्रमा सन्न उदयम आयिडुम ईवनिंग वंदु रोम्ब रोम्ब लेटा दान वंदु सन सेट आगुम यूकेवा पोर्त्तरिक्कुम इंद समर सीसन्ल मॉर्निंग नमक्कु 3-4 क्ला वंदु सन उदयम आयिडुम सन राइज आयिडुम ईवनिंग नईट पाती सन सेट आगोना नम नार्मला इंडिया एपड़ी 6 to 6 काल 6 की सन उदय ईवनिंग 6 मणि सन सेट आलवा इं वो अब टोटला डिफ्रंटा फर्स्ट टाइम पाकोदे नईट 11 to 1 वरी ना नर सन अलच अब मादे इत व समर मादे रोम लांग डेवा रोम शार्ट नईट टाइम मादे केपा इन मम्मी उन्होंने नईट डारे आगे இவ்வளவு சீக்கிரம் போய் தூங்கணுமா அப்படினு சொல்வா நான் சொல்வேன் டைம் ஆயிடுச்சுமா போய் தூங்கிடுமா அப்படினு சொல்வேன் சோ இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு அதே வெதர் வந்து விண்டர் டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் சோ மார்னிங் பாத்தீங்கன்னா 8-9 மணி வரைக்கும் சன் நமக்கு கண்ணலயே தெரியாது அப்பதான் வந்து எட்டி பார்க்கற மாதிரி இருக்கும் வெளிச்சம் அப்பதான் வரும் வெதர் வந்து விண்டர் டைம்ல அதே மாதிரி ஈவினிங் 3:30 க்குலாம் சம டார்க் ஆயிடும் சோ இந்த 3 மணிக்குலாம் பாத்தீங்கன்னா கும் இருட்டுன்னு சொல்றாங்க அப்படியே டார்க் அடர்த்தியான ஒரு இருட்டு இருக்கும்ல அந்த மாதிரி ஆயிடும் நம்ம வந்து ஒரு 6 மணி ஒரு 5 மணி எல்லாம் வெளியில போணும் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல போணும்னு நினைச்சோம்னு வெச்சுக்கோங்களே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படியே இருட்டா இருக்கும் அப்படியே கண்ணே தெரியாத மாதிரி இருக்கும் சம் டைம்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் யுகேக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு இது ரொம்பவே புதுசா இருக்கும் சோ ஹோப்ஃபுல்லி அரவுண்ட் இப்ப டைம் பாத்தீங்கன்னா 9 ஆகுது நான் வந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா நல்லா இருட்டா ஆயிடும்னு நினைக்கிறேன் பட் தெரியல எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல நான் அப்பப்ப டைமோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எந்த டைம்க்கு நல்ல டார்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்ப வரைக்கும் பாருங்க ஏதோ மணி 6 இல்ல 5 மணி அப்படி இருக்கு நம்ம சென்னை டைம்க்கு பார்த்தா 5 மணி போல இருக்கு But it's almost 9 PM. Believe பண்ண முடியதா உங்களால? So இந்த வீடியோல நாம என்ன மெயினா பார்க்க போறோம்னா 8 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பி இருக்கோம். எந்த டைம்க்கு இருட்டுது? எந்த டைம்க்கு நல்லா டார்க் ஆகுது? UK வெதர் எப்படி இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். So போற போக்க பார்த்தா எப்ப இருட்டும்லாம் தெரியல. இருட்டற வரைக்கும் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். சோ அதுக்குள்ள நமக்கு லைட்டா பசிக்கும் இல்லையா அதனால இங்க 버거 கிங் டிரைவ் இன் இருக்கு சோ டிரைவ் இன்ல எப்படி ஃபுட் வாங்குறது அப்படின்றதும் ஒரு சின்ன கிளிப் இப்ப பார்க்கலாம் சோ இதுதான் 버거 கிங் இங்க வந்து சிப்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் ஃபுட்டாவே நிறைய பேர் நைட் இத தான் சாப்பிடுவாங்க சிக்கன்லாம் இருக்கும் நான் வந்து சின்னதா வந்து கொஞ்சம் லைட்டா நைட்க்கு தேவையானத வாங்கிக்கலாம் அப்படிን இருக்கேன் இப்ப நம்ம டிரைவ் த்ரூல போயிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு என்ன வாங்குறதுன்றத ஆர்டர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் மெயினா குழந்தைக்கு வாங்குறோம் அதனால ஆர்டர் பண்ணிடலாம் அது சோ இப்போ இதல தான் நாம பேசணும் ஆர்டருக்கு சோ இந்த மாதிரி தான் கார் வந்து வெயிட் பண்ணனும் நம்ம அங்க ஆர்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி வெயிட் பண்ணனும் நாம என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோமோ இந்த டில்ல நாம பே பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கலாம் உள்ளலாம் போய் வாங்கணும்னு அவசியம் இல்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டே இருக்கலாம் நம்ம சோ இந்த மாதிரி நாம போயிடு அந்த டில்ல நின்னுனா அவங்க கொடுத்துருவாங்க இந்த மாதிரி டெக்னாலஜி எப்படி வளருதோ ஃபுட் நம்ம பார்சல் வாங்குறதும் வளருது இங்க உள்ள இருக்கோம் அவங்க வந்து இந்த இடத்துல நமக்கு வெச்சிட்டு நம்ம பே பண்ணோம்னா நம்ம கொடுத்துருவாங்க ஐ திங்க் அவங்க எடுக்க போயிருக்காங்க நினைக்கிறேன் இப்பதா நம்ம டிரைவ் த்ரூல வாங்கியாச்சு
இதுதான் வந்து பர்கர் கிங்ல நம்ம வாங்கியிருக்கோம் இன்னைக்கு. என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் காட்டுறேன். சிம்பிள் தான், கிட்ஸ் மீல் தான் வாங்கியிருக்கேன். மெயினா கிட்ஸ் மீல் கூட ஆரஞ்சு ஆரஞ்சு ஜூஸ் கொடுப்பாங்க. கிட்ஸ் மீல்ல என்ன இருக்கும்னா நாலே நாலு சிக்கன் நக்கெட்ஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சிப்ஸ் இருக்கும். சிப்ஸ் வந்து கொஞ்சம் கெடுதல் தான், ஐ நோ. இதுதான் சிப்ஸ், பர்கர் கிங்கோட சிப்ஸ். ரொம்ப கிறிஸ்பியா செம்ம டேஸ்டியா இருக்கும். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சிப்ஸ பார்த்தோன்னே, நான் ஒண்ணு அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். எம்மியான சிப்ஸ் மெக்டொனால்டும் இருக்கு. அதை கம்பேர் பண்ணிட்டு அதை கம்பேர் பண்ணும் போது எனக்கு பர்கர் கிங்கோட சிப்ஸ் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்க சிப்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரைஸ் தான் வேணும் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெஞ்சுன்ற வார்த்தை கூட கிடையாது, ஃப்ரைஸ் தான் சொல்லுவாங்க. இது வந்து கெடுதல் தான், ஐ நோ தட். பட் வந்து எதுக்கு இந்த வாட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னா வீக்கெண்ட், அது இல்லாம அந்த ஒன் வீக் வந்து ரொம்ப குட் கேர்லா இருந்தாங்க. ஸ்கூல்ல வேற மீட்டிங் எல்லாம் போனேன்னா ரொம்ப சூப்பரா வேற சொல்லிட்டாங்க டீச்சர்ஸ். சரி, ஏதாவது இன்சென்டிவ் மாதிரி கொடுக்கணும்ல, சோ அதனால சின்னதா ஒரு சர்ப்ரைஸ். அவளுக்கே தெரியாது, ஏன்னா நான் வந்து அவளையும் ப்ராப்பரா வந்து நம்ம நல்லது மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன் டயட்ன்ற பேர்ல. சோ இன்னைக்கு வந்து இதை வாங்கி கொடுக்கறது அவளுக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும், செம்ம எக்ஸைட்டடா இருப்பா. ஸோ நானும் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸ்டில் 9:15 ஆகுது, இன்னும் வந்து சன் ஃபுல்லாக மறைஞ்சி நமக்கு இருட்டாலாம் ஆகலை. ஸோ போகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டு மீதி கதையை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்னொன்றும் ஆர்டர் பண்ணேன், நிறைய பேருக்கு இதுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய எல்லாருமே வந்து இந்த மெக்டொனால்ட் பர்கர் கிங் போனால் மோஸ்ட்டாக இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரைஸ் அதுதான் வாங்குவோம், இல்லை சிக்கன் அந்த நகட்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இது கூடயே நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆனியன் ரிங்ஸ். இந்த ஆனியன் ரிங்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் ஆனியன் பஜ்ஜி இருக்கும் பாருங்க, மோஸ்ட்டாக அந்த மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதோட அந்த சாஸை தொட்டு சாப்பிடும் போது அந்த ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க, அலாதியான சுவை. நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஸோ 10:10 ஆக போகுது, பப்பில் பார்த்தீங்கல்ல கூட்டத்தை. இங்கே வந்து பப்பில் இருந்தால் செம கூட்டமாக இருக்கும். இந்த டைம்க்குலாம் வந்து பப்பில் அப்படியே அலை மோதும் கூட்டம். அது சம்மர் டைமு, இந்த மாதிரி லேட்டாக சன் மறையிறதுனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பப்புக்குள்ளே போய் எனக்கு எடுக்கணும்னு ஆசை, அது ஆனால் எப்படி எடுக்கிறதுன்றது தான் தெரியல. அது இல்லாமல் ஃப்ரைடே நைட்டு, ஃப்ரைடே சாட்டர்டே, ஃப்ரைடே நைட்டுலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒரு அப்படியே எல்லாரும் ஜாலியாக குஷியாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே நைட் சாட்டர்டே நைட்டுன்னு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, பப்பு கிளப்பு எல்லாத்துக்கும் போகிறதெல்லாம். ஸோ எனக்கு வந்து இந்த பிரிட்டிஷ் அந்த பப்புக்குள்ளே ப்ராப்பர் பப்புக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் விற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை தான். பட் நல்லா குடிக்கணும் அதுக்கெலாம் நினைக்கிறேன். இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறவங்க இந்த பப்புக்கெலாம் போவாங்க, சோஷியல் ட்ரிங்கிங் அந்த மாதிரி சொல்லிட்டு. நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாசனையே தெரியாத ஆளுக்கெல்லாம் இருக்கிறதுனால அது உள்ளே போனதில்லை. பட் மேபி ஒரு நாள் பெர்மிஷன் கேட்டு போய் பார்க்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சிட்டிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம், சூன் வந்து எம் ரோட்குள்ளே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டேன், செம்ம தெம்பாயாச்சு. ஸோ என்னென்ன இருக்குது, ரோட்லாம் எப்படி இருக்குது, இருட்டு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் செம்மையாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ டைம் ஆல்மோஸ்ட் வந்து 9:30 ஆகுது. எம் ரோடு ஃபஸ்ட்டு போகலாம், எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் ஏ ரோடு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாயிடுச்சு, சூரிய பகவான் வந்து ஓரளவுக்கு மனசு இறங்கி கொஞ்சம் இருட்டை காமிச்சிருக்காரு கண்ணுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் லைட் நல்லா பளிச்சுன்னு இருக்கேன். நீங்கள் நினைக்க காரில் இருக்கிற ஃப்ரண்ட் மிரர் லைட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால என் ஃபேஸ்க்கு நல்லா வெளிச்சம் அடிக்குது, இல்லைனா பயங்கர இருட்டாயிடும், நான் மூடி கட்டுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருட்டில் எப்படி பேசுறது, நீங்கள் பயந்துருவீங்க அப்புறம். அதனால நான் வந்து லைட்டெல்லாம் போட்டு பக்காவாக இந்த வீடியோ நம்ம எடுப்போம். வெளியிலயோ எப்படி இருக்குன்றது அந்த டார்க் இருட்டை தான் வந்து நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும், பார்ப்போம். ஸோ இந்த ரோடு ரொம்ப அழகாக இருக்கும், இங்கே ஃப்ரண்டில் காட்டுற ரோடு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அந்த டார்க் இருட்டாயிடுச்சு, அதனால சரியாக வெளிச்சம் தெரியல. நான் கேப் பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு பிளேஸ் இது. இந்த ரோடு ரெண்டு சைடும் மரம், நல்ல ஒரு இருட்டு, அழகாக இருந்தது. ஃபோனில் நல்லா கேப்சர் ஆகுது, ஃபோன் ரோடை நல்லா கேப்சர் ஆகுது, என் ஃபேஸை தான் வந்து இருட்டாக காட்டுது. சரி, அது அப்புறமா பார்ப்போம். இந்த லைட் இருக்கிறதுனால நான் தப்பிச்சேன், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வெளியில இருந்து பார்க்கறதுக்கு செம டார்க்காக இருக்கு, பட் ஃபோன் வந்து நல்லா அந்த வெளிச்சத்தை கொடுத்து அழகாக காட்டுது. இந்த ரோடை ரொம்ப அழகாக இருக்கு, இந்த ரோடு பார்க்கறதுக்கு. நான் நிறைய டைம் மார்னிங்கும் வந்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நைட் டைம்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன்.
இது வந்து நல்லா பிரைட்டா காட்டுது. இதோட ரியல் அந்த நைட்டோட இருட்டு எப்படி இருக்குன்றது நான் இன்னொரு கேமரால எடுத்துட்டு இருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நடுவில் நடுவில் வைக்கிறேன். இவ்வளவு வெளிச்சமாவே இல்ல, செம்ம இருட்டா இருக்கு, பட் கேமரா சூப்பரா எடுக்குது. தேங்க்ஸ் டு த கேமரா. ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா, திகிலான ரோடுன்னு பாருங்க, நான் கேட்காமலேயே வந்திருக்கு. செம்ம இருட்டா இருக்கு, என் போனோட வெளிச்சத்தினால நல்லா தெரியுது இப்போ உங்களுக்கு. நான் இன்னொரு கேமராவில் எடுக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அந்த கேமராவில் பயங்கர இருட்டாக இருக்குது. அது வந்து நான் நடுவில் வைக்கிறேன், உங்களுக்கு அப்போ தெரியும் இது எந்த இருட்டில் இருக்குது அப்படின்னு. லைட்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, செம இருட்டாக இருக்குது. ஃப்ரண்டில் என்ன இருக்குன்றதே தெரியல. இந்த டைமுக்கும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மணி இன்னும் ஆகுது, பொறுப்புணர்ச்சிக்கு அளவே இல்லாமல் போச்சு வரவர். ஸோ இது ரெண்டு சைடும் வயல்வெளி தான், ஒன்றுமே இல்லை, அதனால் அது ஒரு நடுவில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே மேப்பே காட்டுது பாருங்கள், ரெண்டு சைட்லேயுமே நமக்கு வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. நடுவில் பார்த்து அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எம் ரோடில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ஒரு சம்பவமே நடந்தது, நான் ஒரு போஸ்ட் கோட் போடுறேன், அவன் ஒரு போஸ்ட் கோடில் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நிற்க வச்சுட்டான். எங்கே போகிறோன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தோம். கூகுள் சதி செஞ்சிருச்சு எங்களை. அப்புறமா திருப்பி ஒரு போஸ்ட் கோட் போட்டு இப்போ அந்த ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். கூகுள் மட்டும் நமக்கு வந்து கரெக்டாக சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேப்பும் சொதப்பி நடுவில் எங்கேயோ போய் நின்றுவோம். நம்ம ஊர் மாதிரி டக்குன்னு திரும்பி வரவும் முடியாது, நமக்கு ரூட்டும் தெரியாது. ஸோ அதனால இந்த ஊரில் எல்லாரும் மேப்பை நம்பி தான் இருப்போமே. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு காமெடி ஆச்சு. நல்ல வேலை இப்போ வேறு ஒரு போஸ்ட் கோட் டக்குன்னு கிடச்சதுனால டக்குன்னு போட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, சர்வீஸ்க்கு தான் போகிறோம். சும்மா ஒரு ஹாட் சாக்லேட் மாதிரி எதனா வாங்கிக்கலாம், ட்ராவல் பண்ணும்போது நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இந்த மேப் சதி செஞ்சிடுச்சு நம்மளை, ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. இப்போ வந்து திருப்பி போஸ்ட் கோட் போட்டு அந்த ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம எம் ரோட்குள்ளே வந்துட்டோம். இப்போது எம் ரோட்குள்ளே ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது, அந்த சர்வீஸில் போயிட்டு லைட்டாக ஒரு காஃபியோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரிங்க்கை வாங்கிட்டு நம்ம இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு இப்போ நைட்டுன்றதுனால நிறைய ரோடுக்கு தேவைப்படாது இல்லையா, அதனால நைட்டு ஒர்க்லாம் நடக்கும். ரோட்டில் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது இந்த மாதிரி மார்க்ஸ்லாம் போடணும்ல, கோடு போடுறது அதெல்லாம், அதனால வந்து ரெண்டு லேனை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு லைன் வந்து பிளாக்டு கிராஸ் போட்டிருக்காங்க, மீதி ரெண்டு லைன் தான் இருக்குது. அதே மாதிரி 40 தான் இப்போ போகணுன்னு போட்டு ஸ்பீட் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரோட்டில் நார்மலாக நம்ம வந்து 70 போகலாம், இப்போ வந்து இதில் வந்து 40 தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரோடு ஒர்க் நடக்குது அதனால தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரோடு ஒர்க் நடக்குதுன்னா அது எவ்வளோ பிளானிங் பாருங்கள். இந்த இடத்துலலாம் அந்த கோன் மாதிரி வச்சுருவாங்க. ஸோ நமக்கு வந்து கோன் மாதிரி இந்த மாதிரி வச்சுடுவாங்க, இந்த மாதிரி லைட் போட்டு வேனும் வச்சுருவாங்க. ஸோ இங்கே வேலை நடக்குது, ஆட்கள் இருக்காங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ட்ராவல் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோனை போடுறதுக்குன்னு ஒரு வண்டி பாருங்கள், இந்த வண்டி பாருங்கள். ஸோ அந்த வண்டி வந்து கோன் போட்டுக்கிட்டே இந்த மாதிரி போகும், ஒரு ஆள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே போவாங்க. ஸோ இந்த ஊரில் பிடிச்ச விஷயமே இதுதான், ரொம்ப பிளான் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணணுனாலும் ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருக்காங்க. ஒரு ரோடு ஒர்க்லேருந்து எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே பிளான் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் எப்படிலாம் நடத்தலாமோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கோபம் சர்வீஸ்க்குள்ளே போயிட்டுருக்கோம். சர்வீஸில் அப்படியே எப்படி இருக்குன்றது நைட்டு வியூ பார்ப்போம். நைட்டு எத்தனை கார்ஸ்லாம் வந்திருக்கு அதெல்லாம். இப்போ 4 லைன் அங்கே போயிட்டுருக்கு இல்லையா, சர்வீஸ்னால் நம்ம இந்த மாதிரி ஒரு தனியாக சின்னதாக ஒரு லைன் பிரிஞ்சு நமக்கு வந்துடும், நம்ம இந்த மாதிரி உள்ளே போகணும். நான் ஆல்ரெடி சர்வீஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா யூகேயில் இருக்கிற சர்வீசஸ் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கும் ஃபுட்டு வாங்கிறதுக்கும் எப்படி இயங்குது அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த லிங்க்கை போய் பாருங்கள், யூகேயில் இருக்கிற சர்வீஸை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 24/7 இந்த சர்வீஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். நமக்கு தேவையான ஃபுட்டு அப்புறமா ரெஸ்ட் பெட்ரோல் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்னென்ன ஃபுட்டு அந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது இருக்குது. நமக்கு தெரிஞ்சது மோஸ்ட்டாக மெக்டோனால்ட், கேஎஃப்சி, அதுக்கப்புறம் கிரெக்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பார்க்கிங்க்கு தான் போகிறோம். இது ஒரு நல்ல பெரிய சர்வீஸ். சர்வீஸ்
சர்வீஸ்ல இந்த டைம்ல எவ்வளவு கார் இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பாப்போம் எத்தனை இருக்குன்னு. மோஸ்டா லாரிஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சர்வீஸ்லயே நமக்கு வந்து ரெண்டு லேன் மாதிரி அப்படியே ஸ்லாட் மாதிரி வச்சிருக்காங்க. ஒன்னுத்துல வந்து கார்ஸ் அந்த மினி கார்ல இருந்து கொஞ்சம் மேக்ஸிமம் பிகர் கார் வரைக்கும் ஒரு இடத்துக்கு போகலாம். லாரிஸ் எல்லாம் வரும் இல்லையா, பெரிய பெரிய ட்ரக் எல்லாம் வரும், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நைட் டிராவல் தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் வந்து தனியா போகணும். ஸோ இங்க கார் எல்லாம் எவ்வளவு இருக்குன்றத என்ன மணி ஆகுது, எவ்வளோ கார் பாருங்க. நாங்கள் தான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நைட் ரைடு எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கு தான் பிடிக்காது. அதுவும் யூகேல இந்த மாதிரி சம்மர் டைமில் லாங்கு ட்ரைவ்லாம் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய கார்ஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் சர்வீஸ். நம்ம உள்ளே போயிட்டு என்ன வாங்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நார்மலாக இந்த மாதிரி சர்வீஸ்க்கெலாம் எதுக்கு வருவாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, லாங் ட்ரைவ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும், டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மெயினாக வராது. நிறைய பேர் லாங் ட்ரைவ் போகிறாங்க இல்லையா, தூக்கம் வரும், அதனால காஃபி வாங்குறது, ட்ரிங்க்ஸ் எதனா வாங்குறது, அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி எதனா வாங்கிக்கிட்டு போவாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் ஒரு காஃபி வாங்கிக்கிட்டு சும்மா ஒரு சின்ன ரைட் போயிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன். ஸோ இங்கே நைட்டில் தான் எல்லா ஒர்க்கும் பாருங்க நடக்குது. பப்ளிக் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நைட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க சூப்பராக. அது ஒரு ரோடாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே நைட்டு தான் நடக்குது. இப்போ வந்து நம்ம பெட்ரோல் போட போகிறோம். பெட்ரோல் யூகேல எப்படி போடுறது, பெட்ரோல் பங்கெல்லாம் வந்து நான் காட்டலான் இருக்கேன். இப்போது நைட்டு டைமில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இதுதான் பெட்ரோல் பங்கு. எவ்வளோ பெரிய பெட்ரோல் பங்க் பாருங்கள். வந்து நம்ம பெட்ரோல் போட போகிறோம். இங்கே பெட்ரோல் போடுறதுக்கு ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்க, நம்மளே திறந்து நம்மளே போடணும். எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா நம்ம மேலே. பெட்ரோல் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு பே பண்ணணும். இப்போ நான் வந்து பெட்ரோல் போடலான்னு இருக்கேன் என்னோட காருக்கு. ஸோ இங்கே தான் வந்து இந்த மார்க்கிங்ஸ்லாம் இருக்கும், நமக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீசல், நான் வந்து அன்லைட் பெட்ரோல் தான். ஸோ எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு ரீடிங் வரும், எவ்வளோ வருமோ அதை வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதை வைக்க போட்டுக்கலாம். ஸோ பெட்ரோல் போட ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரீடிங் கொடுப்பாங்க, எவ்வளோ லிட்டர் எவ்வளோ சேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கே பெட்ரோல் போட்டு முடித்தோடனே இங்கே மேலே வந்து இது ஒரு கவுண்டர் மாதிரி ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை சொன்னோன்னா நம்ம வந்து பெட்ரோலுக்கு பில் பே பண்ணிடணும். ஸோ நல்ல சுட சுட ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கியாச்சு. இதை குடிச்சிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் ரைட் போயிட்டு அப்படியே நம்ம பார்ப்போம் வீடியோவில் என்னென்ன எடுக்க முடியுதுன்றது. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது மோட்டார்வே M25 இருக்கும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இங்கே கார்ஸ் எல்லாம் இருக்காது, நிறைய இந்த மாதிரி லாரிஸு ட்ரக்ஸு தான் இருக்கும். ஆனால் இந்த ரோடே நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் கார்ஸ், அந்த மாதிரி கார் ஃபுல்லாக இருக்கும் ரோடு ஃபுல்லாக. இப்போ பார்த்திங்கன்னா நைட்டில் வெறும் ட்ரக்ஸு தான், அங்கங்கே ஒன்று ரெண்டு கார் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோடு ஒர்க்ஸ் பண்ணுறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி நைட்டு ட்ராவலே ரொம்ப ஒரு நல்ல விஷயம், அழகாக அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கலாம், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறதே. 8 மணிக்கு நான் வந்து வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸாக ரோட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கலாம் என் ஃபேஸு, ஏன்னா பளிச்சுன்னு லைட் அடிக்கிறதுனால வெளியில் ரொம்ப இருட்டாக இருக்கலாம். இப்போ பின்னாடி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம இருட்டாக இருக்கும். இதுதான் சொன்னேன், இந்த டார்க்னஸ் தான், இந்த டார்க்னஸ் தான் வந்து சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். நார்மலாக இந்த டார்க்கில் வந்து நான் எப்போ வந்தேன்னா ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது எனக்கு டக்குன்னு. டாண்டன் பற்றி நான் போட்டிருந்தேன், டாண்டனில் கொஞ்ச நாள் நாங்கள் இருந்தோம். ஈஸ்டாம்க்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் கிராசரி வாங்குறதுக்கோ இல்லை கோவிலுக்கு இல்லை ஃபுட்டு சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் ஈஸ்டாம்க்கு வருவோம். டாண்டன்லேருந்து இங்கே வரணுன்னா நம்ம வந்து மார்னிங் சீக்கிரமாக கிளம்புவோம், அதெல்லாம் ஃபைன். பட் ஈஸ்டாம்ல இருந்து டாண்டன் போவோம் இல்லையா, நம்ம கிளம்புறது என்னவோ 3:30 அந்த டைமுக்கு கிளம்பிடுவோம். இந்த விண்டர் டைம் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கும் இருட்டாயிடும். டாண்டனுக்கு போய் ரீச் ஆகிறதுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் பாருங்க. அங்க நடுவுல நடுவுல ஏ ரோடு வரும், அதுக்கப்புறம் எம் ரோடு வந்து ஓகே, இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் இருக்கும், ரோட் லைட்ஸ் நிறைய, ஏ ரோட்ஸ் சின்ன சின்னதா இருக்கும். நான் டாண்டன் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்ல கொடுக்குறேன், அது பாருங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஏ ரோட காமிச்சிருப்பேன். ஸோ காலையில போறதுக்கும் நைட்டு போறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸா இருக்கும், ரொம்ப ஒரு திகிலான அனுபவமா இருக்கும். அப்ப வேற எனக்கு குட்டி பாப்பாவா இருந்தா, அவ ஃபர்ஸ்ட் பேபி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ ரொம்ப இருட்டா இருக்குமா, காரே இருட்டா இருக்கும், இந்த மாதிரி லைட் எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு ஓட்ட முடியாது. ஆக்சுவலி நான் இப்ப வீடியோ எடுக்கிறதுக்காக போட்டிருக்கேன், இந்த மாதிரி லைட்டும் போடக்கூடாது காருக்குள்ள.
அந்த மாதிரி இருட்டில் வந்து அவ அழ ஆரம்பிச்சிருவா. அதுவே நமக்கு ஒரு டென்ஷனா இருக்கும். ஆல்ரெடி நம்ம பயத்துல போயிட்டு இருப்போம், பாதி நேரம் கண்ணு வேற சரியா தெரியாது. வெளிச்சமா நமக்கு எதுனா வண்டி போகுதுன்னா முன்னாடி பரவாயில்ல, வெளிச்சமா இருக்கும் கொஞ்சம், ஆனா வண்டியும் எதுவும் இருக்காது, நம்ம கார் மட்டும் தான் போற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு ஹெட்லைட்டை வச்சுக்கிட்டு என்னத்தான் வெளிச்சிருக்கும் சொல்லுங்க. பயங்கர இருட்டு, இருட்டு வேற, குழந்தைங்க வேற அழருது, அப்பா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கும். ஈஸ்டாவே போ தேவையில்லடா அப்படின்னு நினைக்க தோணிடும். இப்ப அந்த மாதிரி இருட்டுலதான் போயிட்டு இருக்கேன். நான் அப்படியே ஃப்ரண்ட்ல காட்டுறேன் பாருங்க. ஸோ எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருட்டில் தான் நாங்கள் போயிட்டுருப்போம் ஏரோடு. ஓ மை காட், அந்த ஒரு ஜேர்னியெல்லாம் நினைக்கும் போது இன்னும் கூட எனக்கு அப்படியே திகிலாக பயமாகவே இருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்தா யாரோ வர மாதிரி வேற இருக்கும். இப்போயாவது ஒரு ரெண்டு மூணு கார்ஸ் போகுது. ஆக்சுவலி இப்பயாவது நமக்கு வந்து முன்னாடி ரெண்டு மூணு காரு எதிர்க்க அப்படிலாம் வருது. அது வந்து டுவெல் லேன் தான், எந்த ஒரு டிவைடரும் கிடையாது. நம்ம கரெக்டா ரோடுக்கு போறோமா, எதிர்க்க கரெக்டா வரானா, வரவன் ஒழுங்கா வரணும் இல்ல, நம்ம என்னதான் ஓட்டினாலும் பாதி நேரம் கண்ணு வேற மங்கலா தெரியும். அப்பா நாங்க வேற இந்த மாதிரி லேட் நைட் போவோமா, இவரு வேற பாதி நேரம் தூங்குறாரா முழிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி திகிலான அனுபவமா இருக்கும் இந்த டாண்டன் டு ஈஸ்டாம் டிராவலிங்கே. அதெல்லாம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. என்னதான் ஒரு பயம் இருந்தாலும் அதுதானே ஒரு த்ரில்லு. மேபி அப்ப எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது. இப்ப நினைக்கும் போது கொஞ்சம் பயம்தான், ஏன்னா நமக்கு நிறைய பொறுப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ஒரு நைட்டு ட்ரிப்பை வந்து நான் காட்டணும்னு ரொம்ப நாளா நினைச்சு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுதான் இந்த ரோடு, இந்த இருட்டு, எவ்வளோ ஒரு இருட்டு பாருங்க. நிறைய லைட்ஸ் எல்லாம் இருக்காது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம். இந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸே கிடையாது. அப்படியே இந்த இருட்டில் நம்ம ஹெட்லைட்டில் இருக்கிற வெளிச்சத்தில் தான் போகணும். ஸோ இந்த மாதிரி டிவைடர் மார்க்கிங் வந்து நல்லா தெரியும், இருட்லேயும் நமக்கு வந்து நல்லா தெரியும். அதை வச்சு நம்ம வந்து போக வேண்டிதான். ஸோ இந்த அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் நாங்கள் கிளம்பினோம். ஸோ இந்த லேனில் இருக்கிற லைட்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா கிளீனாக தெரியுது. ஹெட்லைட்டை வந்து நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரைட்டாக வச்சுட்டோன்னா நல்லா தெரியும். ஸோ பயம் இல்லாமல் ஓட்டலாம். இங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் கிடையாது இந்த மாதிரி ரோட்ஸ்லலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருக்கு வந்து நைட்டு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். இங்கே மோஸ்ட்டாக யூகேல இருக்கிறவங்க நைட்டு ட்ராவல் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. சரி இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போடணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுதான் நான் இன்றைக்கி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த போர்டெல்லாம் கூட நல்லா பளிச்சு பளிச்சுன்னு தெரியும். அந்த நல்லா பாருங்கள், இப்போ இந்த போர்டு இங்கே வருதுன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும் நம்ம டார்க்காக வச்சோன்னா. இன்னும் நம்ம சென்ட்ரல் லண்டனுக்கு நைட்டு டூர் போகணும்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். அது ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸு. ஃபுல் டே ஃபுல் நைட்டும் வந்து ஃபுல்லாக அங்கே வந்து அப்படியே கலக்கலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிறதுனால இப்போதைக்கே போக முடியாது, பட் அதையும் நான் விடமாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் சென்ட்ரல் லண்டனுக்கு மிட்லைட்டில் போயிட்டு எப்படி இருக்குது, அந்த ஹாப்பனிங்கான பிளேஸ் எப்படி இருக்குன்றத நானுமே பார்க்கணும், நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதை உங்களுக்கும் நான் கண்டிப்பாக காட்டுவேன். ஏன்னா இங்கே வந்து எப்படி யூஎஸ்லலாம் சொல்லுவாங்க தூங்கா நகரம், மதுரையை எப்படி சொல்லுவாங்க தூங்கா நகரம், அந்த மாதிரி சென்ட்ரல் லண்டனும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு தூங்கா நகரத்தை நம்ம கண்டிப்பாக போயிட்டு கேப்சர் பண்ணியே ஆகணும். லெட்ஸ் சி. அவ்வளோதாங்க, வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். நைட்டு ட்ராவலில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரோட்டில் நின்று முடிச்சிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி த்ரில்லாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெலாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.